இந்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகம். வணக்கம் நேயர்களே, இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள், அதாவது நாட்டினுடைய 75வது சுதந்திர தினத்தை இன்று வந்து நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதாவது ஆசாத்திக்க அமிர்த் மகோத்சவம் என்ற வரிசையில் பார்த்தா சுதந்திர பயணம் என்ற பெயரில் பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து அறியப்படாத தமிழகத்தில் உள்ள அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நம்ம வந்து நம்முடைய நேயர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் தெரிஞ்சு கொள்ளும் வகையில் நம்ம வந்து இப்போ வந்து ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் நம்ம அதாவது அறியப்படாத விடுதலை போராட்ட வீரர்கள் வரிசையில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களை ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம பொதுமக்களுக்கும் நேயர்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு வரோம். அதை வந்து நமக்கு எடுத்து சொல்வதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்வேந்தன் ஐயா அவர்கள் நம்மளிடையே இங்கே அமர்ந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை போராட்ட வீரர்கள், அதாவது தமிழகத்தில் அறியப்படாத விடுதலை போராட்டங்கள் நிறையா பேர் இருக்காங்க. அதில் வைத்தியநாதர் ஐயருடைய பங்கு மதுரையில் வந்து வைத்தியநாதர் ஐயர்னால் நிறையா பேருக்கு தெரியும். ஆனால் தமிழகத்தின் பிறப்பகுதிகளில் வந்து வந்து அவர் யாருன்னு தெரியாது. அவருடைய தியாகத்தை பற்றியும் அவர் என்ன பணிக்காக வந்து எல்லார் மனதிலும் வந்து அவர் வந்து கவரப்பட்டார் என்பதை வந்து கொஞ்சம் தெல்ல தெளிவாக நேயர்கள் தெரிந்து கொள்ளும் உலகில் நீங்கள் எடுத்து சொன்னால் நல்லாயிருக்கும். நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்திய திருநாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அமிர்த் மகோத்சவத்தின் கீழ் மதுரை காந்தி என்று போற்றத்தக்க தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காகவும் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் வாழ்ந்து மறைந்த திரு ஏ வைத்தியநாதர் ஐயர் அவர்களை பற்றி இன்றைக்கு பொதிகை தொலைக்காட்சி வாயிலாக சமர்ப்பிக்கிறேன். நம்முடைய போற்றுதலுக்குரிய ஏ வைத்தியநாத ஐயர் அவர்கள் 16/5/1890 தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி விஷ்ணம்பட்டி என்ற கிராமத்தில் அருணாச்சல ஐயர் லட்சுமி அம்மாள் தம்பதியின் மகனாக பிறந்தார். அருணாச்சல ஐயர் புதுக்கோட்டை மகாராஜா பள்ளியிலே கணித ஆசிரியராக பணியாற்றினார். ஓய்வு பெற்ற பின்னர் அவர் மதுரையிலே குடியேறினார். நம்முடைய வைத்தியநாத ஐயர் மதுரை சேதுபதி பள்ளியிலே படித்து 1909 SSLC தேர்வில் மாநிலத்திலேயே முதலிடத்தில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் பெற்றார். தொடர்ந்து மதுரை கல்லூரியிலே சேர்ந்து FA, இந்த காலத்திலெல்லாம் இப்போ நம்ம இன்டர்னல் எக்ஸாம் இன்டர்னல் மார்க்ஸ் என்று சொல்கிற மாதிரி ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1 இயர் படிக்கணும், அதில் சேர்ந்து படித்து அதிலும் தங்கப்பதக்கம் பெற்று சிறந்த மாணவராக வந்தார். 1914 பிரசிடென்சி கல்லூரியிலேயே BA பட்டம் பெற்று 1915 திருச்சி பிஷப்பேவர் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராகவும் பின்னர் மசூலி பட்டம் இந்து உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றினார். பின்னர் சட்டம் பயின்று வழக்கறிஞராகி ஓராண்டு காலம் மதுரையிலே மிகவும் புகழ்பெற்ற வழக்கறிஞர் நடேச ஐயரிடம் இளம் வழக்கறிஞராக பணியாற்றினார். அதன் பின்னர் தனியாக தொழில் துவங்கி மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருச்சி, திருநெல்வேலி என்று எல்லா ஊர்களிலும் பிரபலமான வழக்கறிஞராக பணியாற்றினார். அவர் சென்னை பிரசிடென்சி கல்லூரியிலே படிக்கிற போதே சுதந்திர போராட்டத்தில் நாட்டம் கொண்டார். சென்னை மெரினா கடற்கரையிலே நடந்த கூட்டத்தில் பிபின் சந்திர பால் உரையை கேட்டு முழுமையாக தன்னை சுதந்திர போரில் ஈடுபடுத்தி கொண்டார். இந்த தகவல் தெரிந்த கல்லூரியினுடைய முதல்வர் இவருக்கு தண்டனை வழங்கி அதுவும் தினமும் காலையிலே கல்லூரி ஆரம்பித்திலிருந்து மாலை வரை பெஞ்சில் நிற்க வேண்டும் என்று சொல்லி 15 தண்டனை கொடுத்தார். இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக கூட்டத்திற்கு சென்றதற்காக அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்.
ஆனால் மகாத்மா காந்தி 1921 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 மதுரைக்கு வரை வந்தார். அதுதான் மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள். அன்றுதான் மதுரையிலே அவருடைய முழு உடை பழக்கத்தை மாற்றி 4 முழ வேட்டியும் 2 முழ துண்டு என்று மாற்றிய நாள் அந்த நாள். அந்த கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு மகாத்மா காந்தியினுடைய வழிக்கு பின்பற்றி சென்றவர்களில் நம்முடைய ஐயரும் ஒருவர். அதனுடைய விளைவாக அண்ணல் காந்தியடிகள் மதுரையிலே 4 லட்சியங்களை இளைஞர்களுக்கு விட்டு சென்றார். 1 கதர் இயக்கம், 2 அறிஞன மேம்பாடு, இந்து முஸ்லீம் ஒற்றுமை, 4 பூரண மதுவிலக்கு. நம்முடைய வைத்தியநாத ஐயர் அவர்கள் அண்ணல் மகாத்மா காந்தியுடைய லட்சியத்தை ஏற்றுக்கொண்டு கிராமம் கிராமமாக கைராட்டை கொடுத்து அதை எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து ராட்டை சுற்றுகிற பழக்கத்தை கிராம மக்களிடம் கொண்டு சென்றார். அதோடு கிராமம் கிராமமாக உற்பத்தியாகிற கதர் துணியை அவரே தோளில் போட்டு இளைஞர்களை கூட்டிக் கொண்டு விற்பனை செய்ததன் விளைவாக 1924 கதர் உற்பத்தியிலே மதுரை முதலிடம் வந்தது. அதற்காக அப்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் வரதராஜ நாயுடு வெள்ளியிலான ராட்டையை அன்பளிப்பாக மதுரை காங்கிரஸ் கமிட்டிக்கு வழங்கினார். அதற்கு காரணம் ஏவி ஐயர் தான். கதர இயக்கத்தோடு ஏவி ஐயர் நின்றுவிடாமல் தீண்டாமை ஒழிப்புக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். 1929 லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உப்பு மீதான வரியும் சால்ட் ஆக்ட் ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆங்கிலேய அரசை கேட்டுக்கொண்டார். ஆனால் ஆங்கிலேய அரசு செவிமடுக்கவில்லை. அதனுடைய விளைவாக ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் தண்டி யாத்திரையை மேற்கொண்டு 6/4/1930 உப்பு காய்ச்சினார். அதற்காக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இது நாடு முழுவதும் பெரிய அலை ஏற்படுத்தியது. தமிழகத்திலே உப்பு சத்தியாகிரகம் நடத்த வேண்டும் என்று சொல்லி ராஜாஜி அவர்கள் மதுரைக்கு செல்கிறார். மதுரைக்கு சென்று ஏவி ஐயரை கலந்து ஏவி ஐயர் யோசனைப்படி திருச்சியிலிருந்து வேதாரண்யம் சென்று உப்பு காய்ச்சது என்று முடிவு செய்யப்படுகிறது. நம்முடைய ராஜாஜி அவர்கள் தலைமையிலே 13/4/1930 15 பாத யாத்திரை துவங்கி வேதாரண்யம் செல்கின்றனர். அந்த வேதாரண்யத்திற்கு சென்றதில் சர்தார் வேதரத்னம் முன்னிலை வகிக்கிறார். நம்முடைய ஏவி ஐயர் இளைஞர்களை எல்லாம் திரட்டிக்கொண்டு அந்த உப்பு சத்தியாகிரகத்திற்காக மதுரையிலிருந்து செல்கிறார். போலீசார் வழிமறித்து அடித்து இவரை சித்திரவதை செய்து சிறையில் அடைத்து விடுகிறார்கள். சிறையில் அடைத்ததோடு மட்டுமில்லாமல் இவர் மீது வழக்கு போட்டு 6 சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. 1932 அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் சட்ட மறுப்பு போரை துவக்கினார். ஐயர் அவர்கள் தடையுத்தரவு 144 தடை உத்தரவை மீறி மதுரையிலே திலகர் சதுக்கத்திலே பிரம்மாண்டமான கூட்டத்துக்கு தலைமையேற்று ஆங்கில அரசை கடுமையாக எடுத்து பேசுகிறார். ஐயருக்கு 1 காலம் சிறை தண்டனையும் 500 அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்த 500 அபராதம் செலுத்த மறுத்து விடுகிறார். அதனால் அவருடைய காரை ஜப்தி செய்து ஆங்கிலேயர்கள் ஏலம் போடுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு மக்களும் ஏலம் எடுக்க முன்வரவில்லை. காரணம், மக்கள் மத்தியிலே ஐயருக்கு இருந்த செல்வாக்குத்தான். பின்னர் ஐயர் வேலூர் சிறையிலே அடைக்கப்படுகிறார். 1932 அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியார் அவர்களுக்கும் ஏற்பட்ட பூனோ ஒப்பந்தத்துக்கு அப்புறம் நாடு முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்கான குரல் உரக்க ஒலிக்கிறது. முதலில் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் மகாராஜா சித்திரை திருநாள் பாலவர்மா அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை ஆலயங்களுக்கு வழிபாட்டிற்கு அனுமதிப்போம் என்று அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பு வந்தவுடன் மதுரையிலே நம்முடைய வைத்தியநாத ஐயர் அவர்கள் ஏன் தமிழகத்திலும் பட்டியலின மக்களை இந்து ஆலயங்களுக்கு அனுமதிக்கக்கூடாது என்று யோசிக்கிறார். அதனுடைய விளைவாக பல பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், நிகழ்ச்சிகள் நடத்துகிறார். அவருக்கு உறுதுணையாக என்எம்ஆர் சுப்ராமன் அவர்கள், சோமசுந்தர பாரதி,
மட்டப்பாறை வெங்கட்ராமையர் போன்றோரெல்லாம் மிக ஆதரவாக பணியாற்றுகிறார். 1939 ஜூன் மாதம் ஆலய பிரவேச மாநாடை நடத்துகிறார், டெம்பிள் என்ட்ரி கான்ஃபரன்ஸ். அந்த மாநாட்டில் என்னுடைய தலைமையில் தாழ்த்தப்பட்ட மக்களை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு நான் அழைத்து செல்ல போகிறேன் என்று அறிவிக்கிறார். அதை மீனாட்சி அம்மன் ஆலய டிரஸ்ட் சேர்மன் ஆர் எஸ் நாயுடு வரவேற்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க நாள், இந்தியாவிலேயே முன்மாதிரியாக நடந்த சம்பவம். 8/7/1939 அன்று ஏவி ஐயர் கக்கன் உட்பட தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு செல்கிறார். அங்கே ஆலயத்தில் இருக்கிற பிராமணர்கள் எல்லாம் ஆட்களை திரட்டி இவர்களை அடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், தாக்குவதற்காக. இந்த தகவலை இந்த ராஜாஜி உடனே முத்துராமலிங்க தேவரை அழைத்து உரிய பாதுகாப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். முத்துராமலிங்க தேவருடைய ஆட்கள் ஏவி ஐயருக்கும் கக்கனுக்கும் மற்ற தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கும் அரணாக இருக்கிறார்கள். அடிக்க வந்த கூட்டம் பயந்து ஓடியது. இவர்களை எல்லாம் அந்த ட்ரஸ்டினுடைய சேர்மன் அழைத்து சென்று மிக சிறப்பான வழிபாடு நடத்தி தமிழ்நாடு முழுவதும் முதன்முறையாக மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடந்தது. அதற்கு காரணம் நம்முடைய வைத்தியநாத ஐயர் தான். இதை 22/7/1939 அன்று அரிஜன பத்திரிகையிலே அண்ணல் மகாத்மா காந்தி பாராட்டி கடிதம் எழுதுகிறார். 13/9/1939 அன்று ஏவி ஐயருக்கே மகாத்மா காந்தி தன் கைப்பட நன்றி தெரிவித்து பாராட்டு கடிதம் அனுப்புகிறார். பிராமணர்கள் எல்லாம், மதுரை பிராமணர்கள் எல்லாம் கொதித்தெழுந்து ஏவி ஐயரை ஜாதியிலிருந்து நீக்கி வைத்து விடுகிறார்கள். எந்த நல்ல நிகழ்ச்சி கெட்ட நிகழ்ச்சிக்கும் போகக்கூடாது என்று சொல்லி, ஆனால் அதை பொருட்படுத்தவில்லை. எல் நடேச ஐயர் வழக்கு தாக்கல் செய்கிறார், அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்றது தவறு என்று. இது தெரிந்த ராஜாஜி கவர்னருடன் பேசி இந்த ஆலய பிரவேசம் நடந்த 8/7/1939 முன்பாகவே ஆலய பிரவேச சட்டத்தை கொண்டு வந்து அவருடைய வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறார். வைத்தியநாதர் ஐயரை பற்றி வந்து ரொம்ப இவ்வளோ நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் கூட இந்த அளவுக்கு வந்து எடுத்து செய்திருப்பாங்கன்னா வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அவ்வளோ வந்து அவருடைய அவர் வந்து எந்த அளவில் வந்து அந்த மக்களுக்காக, அந்த மக்கள் வந்து அனைவரும் சமூகத்தில் அவர்களும் ஒரு பங்கு பெற வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு காரியத்தை வந்து அவர் செய்திருக்க நீங்கள் வந்து நேயர்களை எடுத்து குறிக்க உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதற்கு பின்பு நம்முடைய ஐயர் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய மக்களுக்கும் இந்துக்களுக்கும் நடைபெறுகிற மதுரையில் நடக்கிற அத்தனை சம்பவங்களையும் முற்றுப்புள்ளி வைத்தவர் ஐயர் அவர்கள்தான். 1940 ஜவஹர்லால் நேரு அவர்கள் காஷ்மீருக்கு சென்றபோது கைது செய்யப்படுகிறார். அதன் விளைவாக பெரும் பிரச்சனை நாடு முழுவதும் ஏற்படுகிறது. மதுரையிலே மிக பெரிய தகராறு தெற்கு மாசி வீதியில் ஏற்படுகிறது. ஐயர் அவர்கள் நேரில் சென்று இரு சமுதாய மக்களிடமும் பேசி பிரச்சனையை முடிவு செய்து அமைதியாக அனுப்பி வைத்தார். அத்தோடு மட்டுமில்லாமல் 1940 அண்ணல் காந்திஜி அவர்கள் தனிநபர் சத்தியாகிரகத்தை அறிவித்தார். அந்த சத்தியாகிரகத்தில் மதுரையில் முன்னிலை வைத்து சென்றது நம்முடைய ஐயர் அவருடைய துணைவியார் அகிலாண்டம்மாள். கைதாகி 3 வேலூர் சிறையில் அடைக்கப்படுகிறார். 8/8/1942 அன்று அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் மும்பையிலே வெள்ளையனே வெளியேறு, செய் அல்லது செத்துமடி என்று இறுதி எச்சரிக்கை விடுக்கிறார். அந்த இறுதி எச்சரிக்கையை விடுத்த அன்று நம்முடைய ஏவி ஐயர் மதுரை திலகர சதுக்கத்தில் பிரமாண்டமான கூட்டத்தை கூட்டி இது கடைசி போர், நீங்கள் அத்தனை பேரும் தயாராக வேண்டும் என்று மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். போலீசார் கைது செய்து இவரை 6 சிறை தண்டனை வழங்கி அலிப்பூர் சிறையிலே அடைக்கிறார்கள். ஐயர் சிறையில் இருந்தபோது தன்னுடைய மகன் சுந்தரராஜன் இருந்து விடுகிறார். 15 கருமித்து தகவல் தெரிந்துதான் அவர் வந்து இறுதிச் சடங்கு செய்கிறார். ஐயர் அவர்கள் அலிப்பூர் சிறையிலே இருந்து வெளியே வருகிற போது போலீசார் மீண்டும் கைது செய்து ஐயரை தஞ்சாவூர் சிறையிலே அடைக்கிறார்கள். 1945 தான் விடுதலையாகிறார். ஏவி ஐயர் குடும்பத்தில்
ஐயர் மட்டுமில்லாமல் அவருடைய துணைவி அகிலாண்டம்மாள், மகன் வைசங்கரன், ஐயரின் தம்பி சுப்பிரமணியன், ஐயரின் வழக்கறிஞர் உதவியாளர் சின்ன கிருஷ்ணன் உள்பட அத்தனை பேரும் சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறை சென்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் ஒரு சம்பவம், 1940 பெரியார் அவர்கள் திராவிடர் கழக மாநாடு வைகை ஆற்றின் வடகரையிலே நடத்துகிறார். திராவிடர் கழக தொண்டர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்கே மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரையும் ஆலயத்துக்குள் தவறாக பேசுகிறார்கள். உடனே அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை அடித்து விரட்டி மாநாட்டு பந்தலுக்கே வந்து தீ வைத்து விடுகிறார்கள். அந்ததோடு மட்டுமில்லாமல் பெரியார் அவள் தங்கியிருந்த ஷெனாய் நகர் வீட்டுக்கே பெரியாரை தாக்க செல்கிறார்கள். இது தகவல் அறிந்து நம்முடைய வைத்தியநாத ஐயர் அவர்கள் ஷெனாய் நகரில் பெரியார் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்று அத்தனை கூட்டத்தையும் அமைதியாக கலைத்தோடு மட்டுமல்லாமல் பெரியாரை பாதுகாப்பாக அங்கிருந்து அனுப்பி வைத்தார். அவர் அனைவருக்கும் ஒரு உற்ற தோழராக நண்பராகத்தான் வாழ்ந்திருக்கிறார். அது மட்டுமின்றி அண்ணர் காந்தியடிகள், சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் எல்லாம் இவரை 1946 தேர்தலில் சட்டமன்றத்திலே போட்டியிட வேண்டும் என்று கேட்கிறார்கள். மேலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். இவர் சட்டமன்றத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, விவசாயிகளுக்காக, மதுரையிலே பெருமளவில் வாழ்கிற நெசவாளர்களுக்காக அவர் ஆற்றிய உரைகளை எல்லாம் மிக, அதுவும் சட்ட ரீதியாக கருத்தாளமிக்க உரை. அந்த உரை தான் மதுரையில் இருக்கிற காந்தி மன்றம் வாய்ஸ் ஆஃப் எ கிரேட் சோல் என்று சொல்லி புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி நூலாகும். தமிழக அறிஞன சேவா சங்கத்தினுடைய தலைவராகவும் பொறுப்பேற்று வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக பணியாற்றினார். உடல்நலக்குறைவால் 23/2/1950 இயற்கை எய்தினார். அன்றைக்கு மதுரை நகரே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். இந்திய அரசாங்கம் 1999 அவருக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டு கௌரவித்திருக்கிறது. மதுரை மக்கள் மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு அருகே அவருக்கு சிலை அமைத்து பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய இந்திய உச்ச நீதிமன்றத்திலே நீதியரசர் வெங்கட்ராமையா சொன்னார், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா கனோட்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் எனி டிஸ்கிரிமினேஷன். அதாவது எந்த பாதிப்புகளும் இல்லாத மக்களை காப்பாற்றுவதுதான் ஈக்குவாலிட்டி என்று சொல்லி நீதியரசர் ஜஸ்டிஸ் வெங்கட்ராமையா சொன்னதை அப்படியே அமல்படுத்தியவர் நம்முடைய ஏவி ஐயர். இந்தியாவிலேயே தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு தலைமையேற்று ஆலய பிரவேசம் நடத்தியவர். அவரை இன்றும் நாட்டு மக்கள் போற்றி போடுகிறார்கள். நாமும் நம்முடைய பாரத பிரதமருடைய அம்ருத் மகோத்சவ இந்த திட்டத்தின் கீழ் அவரை போற்றி புகழ்ந்து அவருக்கு நாம் புகழஞ்சலி செலுத்துவோம். நன்றி, வணக்கம். நாட்டுடைய விடுதலைக்காக அவர் நிறைய பாராட்டதை நீங்கள் நினைவு கூர்த்தீங்க. அவர் விடுதலைக்காக அவர் வந்து போராடினதையும் நீங்கள் நினைவு கூர்ந்திருக்கீங்க. இப்போ வந்து இப்படிப்பட்ட ஒரு, அதாவது அறியப்படாத இப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட வீரருக்கு மத்திய மாநில அரசுகள் ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், இந்த நாளில் வாழ்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு சமூக நீதி பேசுகிற யாருமே குரல் கொடுக்கல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பிராமணர்கள்லாம் வந்து எதிரி மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக முன்னோடியாக நின்று குரல் கொடுத்த பிராமணர், அதுக்கு உதவியாக இருந்தவர் ராஜாஜி அவர்கள். மதுரையிலேயே அவருக்கு நிச்சயமாக ஒரு நினைவகம் தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்துவதன் மூலம் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களின் மேம்பாட்டிற்காக ஏவிஐஎஸ் செய்திருக்கிற சாதனைகள் உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும். உண்மையிலே வைத்தியநாத ஐயரை பற்றி இவ்வளவு சிறப்பாக சொல்லிக்க உண்மையிலே வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். நாடே வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அவர் வந்து, அதாவது ஒரு செல்வ செழிப்பில் பிறந்து அவர் மட்டும் வந்து அந்த சுதந்திர விடுதலை போராட்ட வீரர் அவர் மட்டும் பங்கு பெறல. அவரை சார்ந்தவர்களும், அவர் குடும்பத்தார்களும், அவருடைய அசிஸ்டண்ட்டுகளும் அத்தனை பேரும் வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து அவர் ஈடுபடுத்தியிருக்காருன்னா மிகப்பெரிய விஷயம். ஏன்னா செல்வ செழிப்பில் பிறந்து இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு என்னன்னு சொல்லுன்னு தெரியல. அந்த தியாகத்தை வந்து நம்ம என்னன்னே வந்து நம்ம வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அந்த அளவில் அவருடைய சிறப்பை பற்றி எடுத்து கூறியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக இவ்வளவு நேரம் வந்து அறியப்படாத அந்த சுதந்திர போராட்ட வீரரை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக உங்களுக்கு, பொதிகை தொலைக்காட்சி மக்கள் மேடை பிரிவின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நன்றி, வணக்கம். நான் புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.